இங்க பேசுகின்ற பொழுது ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகளை பற்றி இங்கே சுட்டிக்காட்டினார்கள். தயவு செய்து இல்லாத ஒருவரை பற்றி, இல்லாத ஒரு கட்சியை பற்றி பேசி நம்முடைய நேரத்தை நாம் மீனடிக்க வேண்டாம். இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன், பத்திரிகையாளர்களும் இங்கே இருக்கின்றார்கள், நீங்கள் பேசினுடைய கட்சியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவு? நம்ம தைரியமா சொல்லலாம், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கோடிக்கு மேல் நம்முடைய உறுப்பினர் என்பது தைரியமாக நெஞ்சை உயர்த்தி நம்மால் சொல்ல முடியும். நீங்க பேசின கட்சியோட உறுப்பினர் எண்ணிக்கை தயவு செஞ்சு காசியானா கேட்டு சொல்லுங்க, எவ்வளவு பேர் அந்த கட்சியில உறுப்பினர் இருக்காங்க? என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, அரங்கம் நிறைந்த கூட்டம்னார். நான் திருப்பி கேட்டேன், 200 பேர் உட்கார்ற அரங்கமும் இருக்கு, 2000 பேர் உட்கார்ற அரங்கமும் இருக்கு, 5000 பேர் உட்கார்ற அரங்கமும் இருக்கு. நாங்கெல்லாம் நடத்தினோம்னா 5000 பேர், 10000 பேர் உட்கார்ற அரங்கத்தில் நடக்குவோம், இல்லை 25000 பேர் உட்கார நடங்குவோம், இல்லைன்னா ஒரு 50000 பேர் உட்கார மாதிரி கூட்டமாக இருக்கும்னு சொன்னான். நீங்கள் பார்த்த அரங்கம் எவ்வளோன்னு கேட்டேன், ஒரு 100-150 பேர் இருக்குன்னாங்க. ஒரு 100-150 பேர் இருக்கு, இல்லை அதிகமாக 200 பேர் இருக்குன்னாங்க. ரெண்டையும் ஒப்பிட்டு பேச வேண்டாம், மலையும் மடுவும் ஒன்றில்லை. எத்தனை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை வார்டுகள் அவங்களால ஜெயிக்க முடிச்சு, எத்தனை வார்டு ஜெயிக்க முடிஞ்சது? நோட்டா போட போட்டி போடுறவங்களெல்லாம் மேடையில் பேசி இல்லாத ஒரு நபர்களை இருப்பதாக காட்டிக்கொள்வதற்கு சில பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் துணை போகின்றன. அதையும் நாம் பேசி பெரிதாக்கி நம்முடைய நேரத்தையும் வீணடித்திட வேண்டாம். நம் இலக்கு இனமான பேராசிரியருடைய 100வது பிறந்தநாள் கூட்டத்தில் எடுக்க வேண்டிய வாக்குறுதி, நம்முடைய உறுதிமொழி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை நாம் மனதிலே வைத்து செயல்படுத்திட வேண்டும். இருக்கக்கூடிய தாய்மார்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், 410 ரூபாய் இருந்த சிலிண்டர் விலை இன்னைக்கு என்னங்க? சிலிண்டரோட விலை எவ்வளோங்க அன்னைக்கு? 1200 ரூபாய் சிலிண்டர் விலை 410 ரூபாய்க்கு இருந்துச்சு. இன்னைக்கு மோடி அரசாங்கத்தில், பிஜேபி அரசாங்கத்தில் 1200 ரூபாய்க்கு சிலிண்டர் விற்கிது. ஒன்றிய அரசனோட மானியம் அக்கௌண்ட்ல வரும், நாங்க எப்படி வருங்க? அக்கௌண்ட்ல வரும். நாங்க 50 வந்தது, அப்புறம் 25 வந்தது, அப்புறம் கடைசியா அன்னைக்கு சொன்னார் ஒருத்தர் 2 ரூபாய் வந்திருக்குன்னாரு, அப்புறம் 1 ரூபாய் வந்திருக்குன்னாரு, அப்புறம் இப்ப பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. பூஜ்ஜியம் ஆயிடுச்சு இப்ப. ஆக ஏழை மக்களை வஞ்சித்து அரசினுடைய மானியங்களை உங்களுக்கு வங்கி கணக்கிலே செலுத்துகிறோம் என்று ஏமாற்றி மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசு என்று சொன்னால் அது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். பெட்ரோல் விலை உயர்ந்துருச்சு, டீசல் விலை உயர்ந்துருச்சு. நீங்க சொன்ன நபர்கள்லாம் இதுக்கெல்லாம் போராட்டம் நடத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். பெட்ரோல் விலை ஏறிப்போச்சு, டீசல் விலை ஏறிப்போச்சு, சிலிண்டர் விலை ஏறிப்போச்சு, இதெல்லாம் யாரால்? ஒன்றியத்தில் ஆட்சி நடத்துகின்ற பிஜேபி அரசால், மோடி அரசால். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். அப்படி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றியத்தினுடைய அரசை நிர்வகிக்கக்கூடிய பிரதமர் என்ற நாற்காலியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் திகழ வேண்டும். அதற்கு 39 நாடாளுமன்ற தொகுதியிலும் தமிழகத்திலே நாம் வென்றிட வேண்டும். அந்த வெற்றி என்பது சாதாரண வெற்றியாக இருந்திடக்கூடாது, இமாலய வெற்றியாக இருந்திட வேண்டும். 39 நாடாளுமன்ற தொகுதியும் கணக்கெடுத்து பார்க்கின்ற பொழுது அதில் இடம்பெறுகின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் 1/3 வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம், உதயசூரியன் மற்றும் கூட்டணி கட்சிகள் பெற்று அபார வெற்றி பெற்றது என்ற சாதனையை நாம் உருவாக்கிட வேண்டும். அதற்கு இனமான பேராசிரியர் பெருந்தகையுடைய கூட்டத்திலே நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் கோவையிலும் பொள்ளாச்சியிலும் கரூரிலும் ஒரு உறுதியை எடுத்திருக்கின்றோம். 10 தொகுதிகளை கோவையில் இழந்திருந்தாலும் கூட நடந்து முடிந்திருக்கின்ற நகர்ப்புறத்தினுடைய உள்ளாட்சி தேர்தலில் 96 வார்டுகளை கழகத்தினுடைய தலைவர்களுக்கு மகத்தான வெற்றியை கோவை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். வரக்கூடிய இனி எந்த தேர்தலாக இருந்தாலும், இனி மேற்கு மண்டலமாக இருந்தாலும், ஒட்டுமொத்த தமிழகமும் நம்முடைய கழக தலைவர் மாண்பு தளபதியுடைய எஃகு கோட்டை என்பதை வாக்காளர் பெருமக்கள் தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சில பேர் சில கருத்துக்களை சொல்வார்கள் தங்களுடைய இருப்பையும் காட்டிக் கொள்வதற்காக. சில பேர் சமூக வலைத்தளத்திலும், சில பேர் வந்து டிவிலையும் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகைகளையும் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்வார்கள். ஆனால் மக்களோடு மக்களாக,
மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இது திராவிட மாடல் அரசு, இது மக்களுக்கான அரசு, இது எல்லோருக்கும் எல்லாம் உண்டன என்ற உன்னத நோக்கத்தோடு ஆட்சி நடத்தக்கூடிய மாண்புமிகு தளபதியுடைய அரசு. அவர் வழியிலே இன்று நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்று அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வந்த சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் சென்று இயக்கத்தினுடைய வெற்றிக்கு உழைத்தவர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு மாண்புமிகு உதயநிதி அவர்கள். அவர் இன்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்ற பொறுப்போடு சிறப்பு திட்டங்களை நிர்வகிக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பையும் ஏற்றிருக்கின்றார். கழகத்தினுடைய தலைவர் வழியில், கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளருடைய வழிகாட்டுதலில் 39 தொகுதிகளையும் நாம் வெல்வோம். 39 தொகுதிகளையும் வெல்வதோடு ஒன்றியத்தினுடைய அரசினுடைய பிரதமர் யார் என்பதை நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக திகழ வேண்டும். அப்படி என்று சொன்னால் தமிழகத்திலே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், குறிப்பாக மற்ற மாநிலங்களில் தேர்தல் நடைபெறுகிறது என்று சொன்னால், அந்த தேர்தல் வாக்குறுதிகளிலே தமிழகத்தில் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை வாக்குறுதியாக வழங்குகின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் வாக்குறுதி கொடுத்து மக்களிடம் எடுத்து செல்வதற்கு பதிலாக நம்முடைய முதலமைச்சர் பாரத பிரதமராக பொறுப்பேற்று இந்தியா முழுவதும் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு நாம் 39 நாடாளுமன்ற தொகுதிகளையும் வென்றிட வேண்டும். அதற்கான உறுதிமொழியை நம்முடைய பேராசிரியர் பெருந்தகையுடைய பிறந்தநாள் கூட்டத்திலே உறுதியெடுத்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இன்னும் ஆயிரம் ஆயிரம் சாதனைகள், 1.5 ஆண்டுகள் தான் நிறைவடைந்திருக்கின்றன, இன்னும் ஆயிரம் ஆயிரம் சாதனை திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழக மக்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய கடந்த அதிமுக ஆட்சியில் இழந்த பெருமைகளை எல்லாம் இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் மீட்டெடுத்து வருகின்றார்கள். நீட் தேர்வு வேண்டான்னு சொல்றோம், நீட் தேர்வு வேண்டான்னு சொல்றோம். நம்ம வீட்டில் இருக்கிற ஏழை மக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மருத்துவராக வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு திணிக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்பது நம்முடைய கொள்கை. அந்த கொள்கைக்கு மாறாக ஒன்றிய அரசு செயல்படுகிறது, அந்த கொள்கைக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது. இப்படி தமிழக மக்கள் வேண்டாம் என்று நினைக்கின்ற திட்டங்களை எல்லாம் ஒன்றிய அரசு செயல்படுத்த நினைக்கிறது. ஆனால் மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு நம்முடைய பகுதி மக்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் என்றும் அரணாக உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று உங்களுடைய பாதங்களை தொட்டு கேட்டு இந்த சிறப்பு மிகு நிகழ்வுகளில் பங்கெடுத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை